வெல்கம் டு பிரியாஸ் ஃபேஷன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் ஆரி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பட்டு சாரீ, டபுள் சைட் பார்டர் ஆக்சுவலாக இது. இந்த சாரீக்கு தான் வந்துட்டு இப்போ நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ளாரசன்ட் கலர், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட பிளவுஸு. இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வச்சு இந்த ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக லைன் வந்து இந்த பிளவுஸு. ஸோ இதை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக். நான் பேக் நெக் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது பேக் நெக். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக். இது இது ஃப்ரண்ட் நெக். அண்ட் தென் இது ஸ்லீவ்ஸ். தென் இது ஸ்லீவ்ஸ். ஸோ லக்ஷ்மி பேட்டர்ன் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து டேசல்க்கும் வந்து பண்ணியிருக்கேன். டேசல் ஹேங்கிங் டேசல் பண்ணுறதுக்காக வேறு ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டேசல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதோட பிக்கும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் பண்ணன்றது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு நல்லா கிட்ட நான் ஜூமின் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் நல்லா உங்களுக்கு ஜூமின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 lines ஜரி ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 lines வந்து ஜரி ஸ்டிச் கொடுத்துட்டு ஒன்று வந்து ஒரு அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட் லைன், மைக்ரோ பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மைக்ரோ பீட்ஸ் வச்சு ஒரு லைன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பைப்பிங் த்ரெட் வச்சு, சில்க் த்ரெட் வச்சு நான் கிராஸ் லோடிங் பண்ணியிருக்கேன். என்னோடய சாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டர்ட் எல்லோன்றதுனால இதுக்கு மேட்சிங்கான சில்க் த்ரெட் எடுத்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ளூ கலர், ஸோ கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும்னா அந்த சாரி கலர் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சில்க் த்ரெட் வச்சு கிராஸ் லோடிங் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் அகெயின் அனதர் இன்னொரு லைன் ஆஃப் மைக்ரோ பீட்ஸ் கொடுத்துட்டு இங்கேயும் வந்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு மைக்ரோ பீட்ஸ் வச்சு நான் வந்து கிராஸ் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஒரு ரோப் லைக் ஒரு நல்ல ஒரு ஒரு திக்காக ஒரு உங்களுக்கு ஹைலைட்டாக உங்களுக்கு இந்த இந்த மாதிரி கிராஸ் லோடிங் பண்ணுறப்போ ஓ கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மைக்ரோ பீட் லைன் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் செயின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ரன்னிங் செயினாக கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்துட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் மைக்ரோ பீட் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து காயின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், லக்ஷ்மி காயின். இப்போது என்னோடய லக்ஷ்மி நான் வாங்கின காயின், சில காயின்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு கிடைக்கும். பட் நான் வாங்கின காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான காயின். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான காயின் இது. இது இப்போ இந்த காயினை வந்துட்டு நான் எப்படி நான் பண்ணுறதுன்னு தெரியும். வெறுமனே இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுனா வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு சக்கரி இருக்கு இல்லைங்களா, சக்கரியில் வந்து 2 designs இருக்கும். இது மாதிரி ரவுண்டட் சக்கரி, இன்னொன்று வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும், ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர் ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி ரவுண்டு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு சக்கரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த லக்ஷ்மி காயினை வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் சென்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரில் வந்துட்டு இந்த சக்கரியை வந்து நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தானா ஸ்டோன், கர்த்தானா ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பேக்கெட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கிடைக்கும், ப்ளூ, பிங்க், ஒயிட், என்ன கலர்ஸ் இருக்கும் அவைலபிள். ஸோ நான் வந்துட்டு இப்போ இது கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கணுன்றதுக்காக இதில் வந்துட்டு க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டோன் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த லக்ஷ்மி காயின் வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும். சில பேர் வந்து பீட் ஸ்டிச் பண்ணுவாங்க, பட் பீடை விட வந்து நீங்கள் இது பண்ணும்போது இது விழவும் விழாது, காயினை வந்து செக்யூர்டாகிடும். தென் இது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதை நான் ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி காயினை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு காயின்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டராக வந்துட்டு இந்த அக்கனா ஷேப்புக்கு வந்துட்டு 3 குந்தன் ஸ்டோன் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து ஜாதி வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஓவரால் இந்த பிளவுஸ் ஃபுல்லாக நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். அந்த என்டையர் பேக் நெக்குக்கும் அப்படி தான் கொடுத்துட்டு, இப்போ என்னன்னா இந்த ஸ்டோனு இந்த ஸ்டோன் கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோன் வச்சு இந்த ஸ்டோனுக்கும் இந்த ஸ்டோனுக்கும் ஒரு கர்வ் கொடுக்குறோம். ஒரு யூ ஷேப்பில் கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் அந்த கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக என்டையர் பிளவுஸ்க்கும் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு இந்த சென்டரில் வந்து ஃபுல்லாக நான் பானி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ப்ளூ கலர்லேயே பானி ஸ்டிச் கொடுத்தா அப்போ இது கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ப்ளூ கலர்லேயே பானி ஸ்டிச் கொடுத்துட்டு அதே சில்க் த்ரெட்டில் வச்சு பானி ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு அந்த அவுட்டரில் வந்துட்டு பெரிய பிக் பீடு, அந்த கோல்டன் பிக் பீடு வந்து பெருசு வச்சு அந்த கர்வ் ஷேப் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா டபுள் லைன் கொடுத்துருக்கேன், நான் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஃபினிஷிங்கில் வந்து இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹேங்கிங் எஃபெக்ட் இருக்கணுன்றதுக்காக மைக்ரோ பீட்ஸ் வச்சு இந்த ஒவ்வொரு பீட் பக்கத்துலையும் அந்த ஷேப் மாறாமல் அப்படியே மைக்ரோ பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் நெக்கில் நான் பண்ணியிருக்க ஒர்க்கு. இப்போ வந்து ஃபுல்லாக பாடி பேக்லெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன திலகம் ஸ்டோன் வச்சு ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து ஜாதியில் கொடுத்துருக்கேன். ஜாதியில் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கு ஷேப்புக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பீடும் பெரிய சைஸ் பீடும் சின்ன சைஸ் பீடும் கொடுத்துருக்கேன். டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 இன்ச்சுக்கு மோர் தென் 2 இன்ச்சுக்கு நான் வந்து வித்து வந்து வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி 2 இன்ச்சுக்கு நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இது உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், அந்த பேக் நெக்கில் என்ன பண்ணுமோ அதே தான், அதே வச்சுட்டு அந்த கொக்கி ஊப் பட்டி வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மி பென்டன்ட் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து நல்லா எனக்கு கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நான் லக்ஷ்மி பென்டன்ட் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோபீட் கொடுத்துட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு கிராஸ் லோடிங் கொடுத்துருக்கேன். திருப்பி மைக்ரோபீட், இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பீட் சொல்லுவாங்க, அதை சிக்லி பீட்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க. இது ஆஃப் பீடு, ஸோ ஆஃபாக இருக்கும், ஃப்ளாட்டன்டு ஃபேஸாக சர்ஃபேஸாக இருக்கும் பாட்டமில். அது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸாக வச்சு கொடுத்துருக்கோம். அது கொடுக்கும்போது இந்த பீட் ஒர்க்லாம் பொழுது கொஞ்சம் ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி மைக்ரோபீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன பீடு, ஒரு சின்ன பீடு கோல்டன் பீடை கொடுத்துட்டு திருப்பி ஒரு மைக்ரோபீட் லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்கேன், நான் காயின் வந்து பக்கத்து பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சென்டராக வந்துட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அங்கே கீழே வந்து இந்த பீடோட பெரிய சைஸ் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் அப்படியே கொடுத்துருந்தேன். ஸோ காயின்லேயே அதே தான், இந்த சக்கரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஜார்க்கண்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன், அந்த டைமண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி திருப்பி ஒரு மைக்ரோபீட் லைன், திருப்பி இதே சைஸ் பீட் ஒரு லைனு, திருப்பி மைக்ரோபீட் லைன். இந்த 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 பேட்டர்னே வந்து நான் 3 டைம் கொடுத்துருக்கேன். ஸோ திருப்பி காயின் வச்சுருக்கேன், திருப்பி மைக்ரோபீடு அந்த பிக் பீடு, தென் மைக்ரோபீடு, திருப்பி காயின் வச்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மைக்ரோபீட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு திருப்பி மைக்ரோபீட் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு பார்டர் வந்து இவ்வளோ இதுவே வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குது இந்த பார்டரு. ஸோ பார்டர் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் லக்ஷ்மி பென்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லக்ஷ்மி பென்டன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒரு பீட் மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு பீடோட வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்லில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பீட் வச்சு ஹேங்கிங் எஃபெக்டில் வந்து இது வச்சுட்டேன். இந்த சுற்றி இது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு மைக்ரோபீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரன்னிங் செயின் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு மைக்ரோபீட் கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே பீடை வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக பெரிய பீடு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மைக்ரோபீட் வச்சுட்டு இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் கொடுத்துட்டு தென் திருப்பி மைக்ரோபீட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு ஆர்ச் எஃபெக்ட்டுக்கு வந்து அந்த லக்ஷ்மி பண்ணிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் கொடுக்குற கிராஸ் கிராஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு செக்கடை போட்டிருக்க இப்போ டைமண்ட் ஷேப்டு லைன்ஸ் கொடுத்துட்டு இது வந்து ஃபுல்லாக இந்த கிராஸ் லைன்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோபீட் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மைக்ரோபீட் கொடுத்துட்டு இந்த சைடும் அதேமாதிரி மைக்ரோபீட் கொடுத்துட்டு ஒவ்வொரு லைன்க்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரே ஸ்டோனை ஒட்டினா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன்,
ஒரு லைன்ல வந்து ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து திலகம் ஸ்டோன் வச்சிருக்கேன், இவன் வந்து ஜாதி வச்சு கொடுத்துருக்கேன். இந்த எச் பாக்ஸ் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பீடோ ஒரு மைக்ரோ பீடோ வச்சுட்டு ஒரு ஹேங்கிங் எஃபெக்ட் கொடுத்தேன். இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீடில் வச்சுதான் பண்ணணும், த்ரெட் நீடில் வச்சு பண்ணிட்டு இது பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஓவரால் இந்த பிளவுஸ் டிசைன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்துட்டு ஈவன் பிகினர்ஸாலும் வந்துட்டு ஒரு பிரைடல் ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதோட மேக்கிங் வீடியோ வேணும்னா ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். அண்ட் தென் இது பிளவுஸோட கம்ப்ளீட் ஸ்டிச்டு வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் இட் அண்ட் ஷேர் இட். பை பை.